வரி வட்டி யாரிடம் கேட்கிறாய் வரி எதற்காக கட்ட வேண்டும் வட்டி என் திரைப்படம் ஓடுகிறது சம்பளம் கோடிகளில் கொட்டுகிறது என்னோடு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாயா வசனம் பேசினாயா அங்கு இடைபிடித்து கொஞ்சி விளையாடும் என் பட கதாநாயகிக்கு மஞ்சள் கொடுத்தாயா என்னோட இது கட்டபொம்மன் பட வசனத்துக்கு வந்த சோதனைன்னு நினைக்கிறீங்களா இந்த வசனத்தை கேட்ட உடனே நான் என்ன தலைப்பில் இன்னைக்கு பேச போகிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் தான் புத்திசாலி இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் இப்படி அழுச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் எஸ் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசுக்கார வெளிநாட்டுல வாங்கிட்டு உள்நாட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டோம் சலுகை கொடுங்கன்னு நீதிமன்றத்தில் போய் மனு போட்டிருக்கக்கூடிய நடிகர்களை பத்தின டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அது என்ன சொகுசு கார் உள்நாட்டுல கிடைக்காதோ வெளிநாட்டுல தான் கிடைக்குமோன்னு நீங்க யோசிக்கலாம் ஏங்க சாதாரணமாக யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய நம்ம பப்ஜி மாதிரி ஆடி ஏ சிக்ஸ் கார் வாங்குறாரு அந்த காரையே அவரோட மனைவி இதெல்லாம் சொகுசுக்கார கிடையாதுன்னு சொல்லும்போது பல கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய நம்ம நடிகர்களெல்லாம் இந்த மாதிரி உள்நாட்டில் விற்கிற சொகுசுக்காரையே வாங்குவாங்க அவங்க வாயிலேயே பேர் நுழையாத வெளிநாட்டு சொகுசுக்கார தானே வாங்குவாங்க சரி அதுக்கு என்ன இப்பந்தானே கேட்குறீங்க என்னங்க நீங்க நீங்க சாதாரணமா ஒரு தீப்பெட்டி வாங்கினாலே அதுக்கு வரியை கட்டிட்டு தான் வாங்குறீங்க ஆனா கோடிகளில் புரளக்கூடிய இந்த நடிகர்கள் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய இந்த காரை வாங்கிட்டு வரிச்சலுகை பண்ணுங்கன்னு கேட்டா எப்படிங்க ஏத்துக்க முடியும் இவங்க வாங்குற காரு அப்படி சாதாரணமான காரு கிடையாது அந்த மாதிரி கார் வாங்குற காசு இருந்துச்சுன்னாக்கா நம்ம ஊர்ல ரெண்டு குடும்பம் நாலு தலைமுறைக்கு வாழலாம் அந்த அளவுக்கு காஸ்ட்லியான தான் இவங்க சாதாரணமா வாங்கிட்டு அந்த காருக்கு கெட்டக்கூடிய நம்ம அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வரியை மட்டும் கெட்டுறதுக்கு ரொம்பவே சங்கடப்படுறாங்க இவங்க உள்நாட்டுக்கார வாங்காம பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கார வாங்குறதுனால அந்த ஒட்டுமொத்த பணமும் அவங்க கார் வாங்கக்கூடிய அந்த நாட்டுக்கு தான் போகுது அந்த காரை தயாரிச்சு விற்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு தான் அந்த காசு போகுது ஆனா அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் பட மாட்டேங்கிறாங்க இவங்க கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொட்டி வாங்கக்கூடிய அந்த கார்னால நம்ம உள்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இவங்க அப்படி கொட்டி கொடுத்து வாங்குற காரனால வெளிநாட்டு தான் லாபம் இவங்க அந்த காரை கொண்டுட்டு உள்நாட்டுக்குள்ள வரும்போது அரசாங்கம் தங்களோட மக்களோட செலவினங்களுக்கு தேவையான செலவு செய்யறதுக்கு ஒரு வரியை போடுது அந்த வரியை கட்டுறதுக்கு தான் இவங்களுக்கு இவ்வளவு சங்கடம் தங்களோட இந்த சொகுசான வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலும் உதவி செய்யாத வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க லாபம் அடையறதுக்காக வேண்டி அந்த கார் அவங்க வாங்குறாங்க அது அவங்க விருப்பம் எந்த நாட்டு மக்க இப்படி நம்மள ரொம்ப வசதியான வாழ்க்கை தரத்தையும் உச்சாணி கும்பல உட்கார வச்சக்கூடிய அளவுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையும் கொடுத்திருக்காங்களோ அந்த மக்களுக்கு செலவிடக்கூடிய ஒரு வரிப்பணத்தை செலுத்துறதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் பத்து கோடி ரூபாய் விற்கிற அந்த காரை அந்த கம்பெனிக்கார பதினஞ்சு கோடி ரூபான்னு சொன்னாலும் வாங்கத்தான் போறாங்க அவங்க கிட்ட போய் விலை சலுகை பண்ணித்தாங்கன்னு மனு போட மாட்டாங்க அந்த காருக்கு கட்ட வேண்டிய சில லட்சங்களை மட்டும் கட்டுறதுக்கு அவனுக்கு வரி செலுகை பண்ணித்தாங்கன்னு நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறாங்க எவ்வளவு அல்பமான புத்தி பாருங்க சாதாரணமாக டெய்லியும் ஐநூறு அறுநூறு சம்பாதிக்க கூடிய சாதாரண மக்களோட வாழ்க்கை தரத்துக்கும் ஒரு படத்துக்கே ஐம்பது கோடி அறுபது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இந்த சினிமா நடிகர்களோட வாழ்க்கை தரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இப்ப பாக்கலாம் நாம ஒரு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைக்குக்கு நம்ம பேக்கெட்ல இருந்து தான் பெட்ரோல் அடிச்சு போவோம் நம்ம வேலை செய்யற இடத்துல சாப்பிடுற டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து தான் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் பத்துக்கு பத்து சைஸ்ல ஒரு கடையை வச்சு நடத்தக்கூடிய ஒரு பொட்டி கடைக்காரரு கூட சம்பாதிக்க அவர் சம்பாதிச்ச காசுல இருந்து தான் கட்டுவாரு ஆனா அப்படியே இந்த சினிமா நடிகர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா அவங்க சம்பளமா வாங்குற அந்த நாற்பது கோடி ஐம்பது கோடி பணத்தை அப்படி துண்டா வாங்கிக்குவாங்க அந்த பணத்துக்கான ஜிஎஸ்டி பணத்தை தயாரிப்பாளர் தான் கட்டணும் சினிமாவில் நடிக்கிறதுக்காக வேண்டி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இந்த விலை உயர்ந்த வரிச்சலகை கேட்டார் பாத்தீங்களா அந்த கார்ல பயணம் செய்யக்கூடிய இந்த நடிகர் ஓட்டக்கூடிய அந்த காருக்கு பெட்ரோல் பணத்தையும் தயாரிப்பாளர் தான் கொடுக்கணும் அந்த காரை ஓட்டிட்டு போகக்கூடிய டிரைவருக்குண்டான பேட்டாவையும் அன்னைக்கு தயாரிப்பாளரோட தலையில தான் வெட்டணும் சினிமா ஷூட்டிங் பிளேஸ்னா நிறைய ஆட்கள் அங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அதனால அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு எல்லாமே தயாரிப்பாளர் செலவுல தான் சாப்பாடு கொடுப்பாங்க லைட் பாய் மாதிரியான கீழ்நிலை பணியாளர்களுக்கு தயாரிப்பாளர் தான் சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் நியாயம் ஆனா அந்த படத்துல ஹீரோவா நடிக்கிற பெரிய ஹீரோக்களும் ஐம்பது அறுபது கோடி சம்பளத்தை வாங்கிட்டு மதியான நேரம் பசிக்கு சாப்பிடுறது கூட அந்த தயாரிப்பாளரோட செலவுல தான் சாப்பிடுறாங்கன்னு பாருங்க அதுவும் இந்த சாதாரண தொழிலாளர்கள் சாப்பிடக்கூடிய சாதாரண இருந்து வந்த சாப்பாட்டை எல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இவங்க பெரிய தூரமா இருக்க சாப்பாடு நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இவங்க உதவியாளர்கிட்ட சொல்லி பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த உணவு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுவாங்க இவங்களுக்கு உண்டான சாப்பாட்டு தொகையை கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் வரும்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் கேளுங்க சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லா நடிகர்களுக்குமே விலை உயர்ந்த இரண்டு சிகரெட் பாக்கெட் கொடுப்பாங்களாமா சினிமா கம்பெனி சார்பா நிறைய நடிகர்களுக்கு ஸ்மோக்கிங் பழக்கமே இருக்காது ஆனாலும் கூட ஓசல கிடைக்கக்கூடிய அந்த சிகரெட் பாக்கெட்டை ஏன் விடணும் அதை வாங்கி நம்ம நண்பர்களுக்கோ வேறு யாருக்கோ கொடுக்கலாம்னுட்டு அதை வேண்டான்னு சொல்லாமல் மானக்கேடே இல்லாமல் வாங்கிடுவோம் வச்சுக்கு வாங்கலாம் அட கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கு போய் இதை போய் இலவசமா தருங்க சிகரெட் கூட வாங்கத்துக்கு எங்கிட்ட காசு இருக்காதா அட போங்க இனிமேல் இதெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கூட இல்லாம எதுக்கு சும்மா கிடைக்கிற இந்த சிகரெட் பேக்கெட்டை விடணும்னு நினைக்கக்கூடிய அல்ப கொண்ட இந்த நடிகர்களை தான் தலைக்கு மேலே வச்சு அப்பா விரசிங்க கடவுள் மாதிரி கொண்டாடிட்டு இருக்கான் வெக்க கேடு வெளிநாட்டு ஷூட்டிங்னா எவ்வளவு குஷியா போவாங்க அப்படி போகக்கூடிய வெளிநாட்டு ஷூட்டிங்க்கு விமான டிக்கெட்ல இருந்து அவங்க தங்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட வாடகை மூணு நேரம் அவங்க சாப்பிடற சாப்பாடு திரும்பி வரக்கூடிய டிக்கெட் எல்லாருமே தயாரிப்பாளர் தலை தான் கொடுக்கறாங்க இலவசமா ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரி தான் இவங்க சம்பாதிக்கிற காசு வந்து ஒத்த ரூபா கூட அவங்க செலவே பண்ண மாட்டாங்க இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் பத்து ரூபா கூட வருமானம் இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்குறோம் முக்கால்வாசி பேர் வாடகை தான் குடியிருக்கிறாங்க எங்க வீட்டு ஓனர் நம்ம முகத்தை பார்த்தானாக்கா வாடகை கேட்டுருவாரோன்ட்டு பயந்துட்டே நடக்கக்கூடிய ஆட்கள் தான் ஜாஸ்தி அவங்க கூட வீட்டு ஓனர்கிட்ட போய் தைரியமா என்னங்க வருமானமே இல்ல ஒரு மாசம் வாடகையை வரிசலுக பண்ணுங்கன்னு கேட்கலாம் ஆனா அதுக்கே வெட்கி கூசி மானக்கேடு பட்டு வட்டிக்கு வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு எல்லாமே அந்த மாதிரி பணத்தை செட்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான வாடகையை வாங்கி தான் தங்களோட வாழ்க்கையவே நடத்தக்கூடிய அளவுக்கு நிறைய வீட்டு உரிமையாளர்களும் கடை உரிமையாளர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி வீட்டு உரிமையாளர்களும் கடை உரிமையாளர்களுமே கூட நிறைய பேர் வாடகை வேண்டாம்னு விட்டு கொடுத்த செய்திகளை எல்லாம் நாம கேட்டுட்டு தானே இருக்கோம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கண்ணியமான மனசு எங்க இந்த நடிகர்களோட மனசையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீட்டு உரிமையாளர்கள் கூட போய் அரசாங்கத்துக்கிட்ட யாருமே எங்களுக்கு வாடகை தரல அதனால வருமானம் இல்ல நாங்க எதுக்கு சொத்து வரி கட்டணும் எதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு எந்த மனுவும் போட்ட மாதிரி நம்ம கேள்விப்படல ஆனா எல்லா விதமான சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல இருந்து ரூவா கூட செலவில்லாம எல்லாத்தையுமே தான் நடிக்கக்கூடிய படத்தோட தயாரிப்பாளரோட செலவிலையே ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இந்த நடிகர்களை தான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான் அப்பாவி ரசிகன் நாட்டையே ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் கிடைக்காத அளவுக்கும் சம்பளமும் புகழ் வெளிச்சமும் இந்த நடிகர்களுக்கு இருக்கு சாதாரணமா ரேஷன் கடையில பொருள் வாங்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும் ரேஷன் அட்டையில ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு சக்கர கார்டு அரிசி கார்டு கார்டு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பொதுமக்கள் வாங்கக்கூடிய இதுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கும் 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 அரிசி கொரோனா நிவாரண உதவி பொங்கல் டைம்ல பணம் கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது அந்த பொதுமக்கள் எல்லாமே தாங்கள் ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவா இருப்பாங்க தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே வாங்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு ஹையர் மிடில் கிளாஸா இருப்பாங்க இந்த மக்களே கூட எங்களுக்கு அரிசி எல்லாம் இலவசமா தர வேண்டாம் நாங்களே காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வசதியா தான் இருக்கும் அதனால் நீங்க ஏழைகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தாங்களாகவே விட்டு கொடுத்து அவங்களோட கார்ட சக்கரை கார்ட மாத்தி இருக்காங்க இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கண்ணியம் கூட கோடிகளில் பொருளக்கூடிய இந்த நடிகர்கள்கிட்ட இல்லை இல்ல பாருங்க ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா செலவு பண்ணி இவங்க கட்டி வச்சிருக்க கூடிய அரண்மனை மாதிரியான வீடுகளோட காம்பவுண்ட் சோறு பாத்தீங்கன்னா வழக்கமா வீடுகளோட காம்பவுண்ட் சுவரை விட பல மடங்கு உயரமா கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டா ரசிகன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு எங்க நம்ம முகத்தை பார்த்துருவானோ நம்ம ரசிகனோட முகத்தை பார்த்துடவே கூடாதுன்னு பயந்துக்கிட்டு தான் இவங்க இப்படி உயரமாக கட்டி வச்சிருக்காங்க என்ன புத்தி பாருங்க இந்த தான் ரசிகன் கடவுள் மாதிரி தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களோட காட்டுல எப்பவுமே அடைமலைதான்